கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஆமேன் இந்த நாளிலே ஆதி யாகம புஸ்தகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆதியாகமம் என்றால் பொருள் தொடக்க நூல் அநேக காரியங்களுக்கு தொடக்கம் இந்த ஆதி ஆமத்தில் தான் இருக்குது மேலும் இந்த ஆதியாகம புஸ்தகத்திலே மூன்று விதமான உறவுகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும் முதலாவதாக தேவனோடு உள்ள உறவு இரண்டாவதாக குடும்ப உறவு மூணாவதாக சமுதாய உறவு இதனுடைய ஆசிரியர் மோசே இதனுடைய உள்ளடக்கம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருட சம்பவங்களைக் கொண்டது வேதத்திலே அதிக சம்பவங்களை உள்ளடக்கிய புஸ்தகமே இந்த ஒரு புஸ்தகம்தான் எழுதப்பட்ட காலம் சுமார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரையிலும் ஆசிரியர் மோசேவாக இருக்கலாம் எழுதப்பட்ட இடம் மீதியான் தேசம் அல்லது வனாந்திரம் அந்த நாட்களில் தான் அது எழுதப்பட்டிருக்க வேண்டும் மொத்த அதிகாரங்கள் ஐம்பது அதிகாரங்கள் அதில் முக்கியமான அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் அந்த அதிகார தலைப்பு தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை மொத்த வசனங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று முக்கியமான வசனம் என்னவென்றால் ஆதி யாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே ரெண்டு கம மூணு வசனத்தில் ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தினுடைய கரு பொருள் பிகினிங் அல்லது ஆரம்பம் முக்கிய நபர்கள் ஆதாம் ஏவால் நோவா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு இந்த ஐம்பது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் மொத்த நாற்பத்தி மூன்று வசனங்கள் உண்டு அதனுடைய தலைப்பு என்னவென்றால் ஏசா வம்ச வரலாறு அல்லது செயர் அதில் ஒன்று ஆறு பன்னெண்டு முப்பத்தி மூணு இந்த நாலு வசனம் தான் அதில் முக்கியம் மற்ற வசனங்கள் முக்கியமானது அல்ல அப்போ முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தை தவிர மீதி நாற்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் தரவாக இருக்கணும் இப்போ ஒவ்வொரு அதிகாரம் அதிகாரமாக ஒவ்வொரு வசனங்களாக சொல்லி இணை வசனங்கள் வசனங்கள் இணை சம்பவங்கள் எதிர் சம்பவங்கள் வெளிப்படுத்தின விசேஷ வரலையும் போயிட்டு வருவேன் அதை நீங்கள் நல்லா கவனித்து அதை மனசில் இருத்தி கொண்டு தியானித்து வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் முதலாவதாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று கம்ம மூணு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது ஸோ கர்த்தராய இயேசு கிறிஸ்து நீதிமொழி எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தின்படி செல்ல பிள்ளையாக பிதாவின் மடியிலே இருந்தார் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் எவ்வளோ ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது ஆகவே இதற்கு பேர் முந்தின நித்தேயம் அடுத்தது ரெண்டாம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது நமது ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்போ ஒன்றாம் வசனத்துக்கு ரெண்டாம் வசனத்துக்கு என்ன நடந்தது என்றால் த தூதர்களின் காலம் தூதர்களில் கெரூபீன்கள் செராபீன்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி கேப்ரியல் மிகாவேல் சாத்தா ஆங்கிலத்தில் லூசிஃபர்னு போட்டிருக்கோம் தமிழில் லூசிஃபர் என்ற வார்த்தை இருக்காது சரி கேப்ரியல் கிருமை பெற்றவளே வாழ்க செய்தி கொடுக்கிறவர் மிகாவேல் வெளிப்படத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு டு பன்னெண்டு வசனத்தில் ரெண்டாம் வானத்தில் ஓரத்தில் இருக்கிற சாத்தான கீழே தள்ளுவர் சாத்தானுடைய வேலை ஆராதிக்கிற வேலை ஏசையா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டில் இருந்து பதினேழு வசனங்கள் வரை பாபிலோன் ராஜாவினிடத்திலே இடத்திலே அந்த பெருமையின் ஆவி காணப்பட்டது தானியல் நாலு முப்பது முப்பத்தி ஒன்றில் என் மகிமைக்கென்று கட்டின மகா பாபிலோன் ஆகவே அது சாத்தானுடைய பெருமையின் ஆவி சாத்தானை அங்கிருந்து தள்ளியாச்சு மொத்த மூன்று வானங்கள் உண்டு வேத வசன ரெண்டு கோரிஞர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தின்படி முதல் வானத்திலே சுடர்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ரெண்டாம் வானம் ஒரு ஓரத்தில் பேசியர் ஆறாம் அதிகாரம் பண்ணி ரெண்டாவது வசனத்தில் அண்ட எபேசியர் ரெண்டு ரெண்டின்படி ஆகாயத்து அதிகாரத்து பிரபு அங்கே இருக்கிறான் மூணாம் வானத்தில் தான் சிங்காசனம் எல்லாம் இருக்கிறது அவன் அங்கே ஆராதிக்கிற வேலையிலே நான் போய் ஒரு நாளைக்கு அங்கே உட்காருவேன் அந்த சீட்டில் நான் ரெண்டு திருசோன்ற ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆராதிக்கப்படுவது எதுவோ தேவன் எனப்படுவது எதுவோ ஆகவே தன்னுடைய உள்ளத்தில் நினச்சான் எசேக்கியேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு காம பத்தொம்போது வசனத்தில் தீரு ராஜாவினிடத்தில் பெருமை காணப்பட்டது இவன் இருபத்தி எட்டு பதிமூணு எஸ்ஐக்கேலில் அழகுள்ளவனாய் இருந்தபடியினாலே அவனுக்குள்ளே மேட்டிமை வந்துருச்சு ஆகவே அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான் இந்த நேரத்தில் சாத்தானுக்கு நான்கு விதமான விழுகாய் முதல் விழுகை மூன்றாம் வானத்திலிருந்து ரெண்டாம் இயேசு கிறிஸ்து சொன்னார் இதோ மின்னலை போல சாத்தான் பூமியிலே விழுகிறதை கண்டேன் ரெண்டாவது விழுக மூணாவது விழுக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்திலே பாதாளத்தில் தள்ளப்பட்டான் நான்காவது விழுக கடைசி விழுக வெளிப்படுத்தின இருபது பத்தில் அக்கடியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான் இதெல்லாம் நீங்கள் தூதர்களை பற்றியதான ஒரு படிப்பு ஏஞ்சலாஜி அதை படிக்கிற வேலையில் நல்லா நீங்கள் கற்றுக்கலாம் சரி அவன் அங்கேருந்து தள்ள உடனே இப்போ ரெண்டாம் வானத்தில் ஓரத்தில் இருக்கிறான் பூமிக்கு வர முடியல ஆவியாளர் அசைவாடி கொண்டு இருக்கிறார் மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இந்த கீழ்ப்படியாத ஆத்துமாக்கள் மூலமாக சாத்தான் கிரியை இருக்கான் இன்னும் ஃபுல் ஸ்விங்கி செய்ய முடியலை அவன் விழுந்த உடனே பூமியை ஒழுங்கின்மைமாய் வெறுமைமாய் ஆக்கிவிட்டான் உபாகமம் பத்தொம்போது பதினஞ்சில் ஒரு காரியத்தை நிரூபிக்க ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகள் தேவை எரேமியா ரேம்யா நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார் பூமியானது ஒழுங்கின்மையுமா வெறுமையுமாயிருந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆழம் இருள் பெருமை எல்லா பாவத்தை விட மோசமானது பெருமை யாக்கோபு நாலு ஆறு கர்த்தனுடைய சகோதரனாகிய யாக்கோபு சொல்லுகிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆனால் அந்த ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தில் சாலமோனி வீதமாக சொல்லுகிறார் கார் இருளில் நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் இவ்ரே ஒன்பது பதினாலு அவர் நித்திய ஆவியானவர் அவர் நித்திய நித்திய நித்தியமாய் உள்ளவர் ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதி ஆகமோம்னா தொடக்க நூல் வெளிப்படுத்தின விசேஷம் அது முடிவு நூல் ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த திருத்துவ தேவன் அல்லது திரியேக தேவனை நல்லா விளங்கிக்கிட்டாதான் அந்த முடிவு புஸ்தகமாகிய ஆகிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் நல்லா விளங்கி கொள்ள முடியும் ஆகவே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஒரு சில மொழிபெயர்ப்பிலே அடை காத்து கொண்டிருந்தார் எவ்வாறு ஒரு கோழி முட்டையை இருபத்தி ஒரு நாள் அடை காத்தால் குஞ்சு வெளிவருவது போல் இந்த தள்ளப்பட்ட உலகத்தின் மேல் ஆவியான அசைவாடி கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விதமாக கிறிஸ்து நாலு பத்தொம்போதில் உங்களிடத்தில் உருவாகும் அளவும் ஆகிய நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் ஆகவே முழுக்க முழுக்க ஆவியானவருடைய உதவி முத்திரை இருந்தால் தான் நம்ம வருகைக்கு போக முடியும் ஆகவே ஆவியான அசைவாடி கொண்டிருந்தார் இதான் ரெண்டாம் வசனத்தினுடைய விளக்கம் மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது இந்த வெளிச்சம் வேறு ஆதி யாகமாக நாலு பதினாலில் சுடர்கள் சூரியன் சந்திரனை அங்கே உண்டாக்குறார் நாலாவது நாளில் பதினாலாம் வசனத்தில் தான் அப்போ இந்த வெளிச்சம் என்ன தட்ஸ் பரிசுத்தம் ஸோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வார்த்தையில் சொன்னார் ஏசிஐ ஐம்பத்தஞ்சு பதினொன்று என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாக திரும்பாமல் அது சென்று அந்த காரியத்தை செய்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது அடுத்தபடியாக வசனம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சம் பரிசுத்தம் ஆகவே நம்ம வாழ்க்கையில் கூட பரிசுத்தமாக இருக்கிறது மிக மிக நல்லது ஏனென்றால் எப்ரேயர் பன்னெண்டு பதினாலு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது ஒன்று செஸ்ரோனிக்கர் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது மற்றே ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஸோ பரிசுத்தம் மிக மிக நல்லது ஆகவே நமது தேவன் பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்திலே மகத்துவம் உள்ளவர் ஆகவே பரிசுத்தமாக ஜீவிக்க நம்ம ஜீவியத்தை அர்ப்பணிக்க அவருடைய கருத்தில் அர்ப்பணித்து கிருப இறக்க வல்லமையினால் நாம் அவரை போல மாற தாமே கிருவை செய்வாராக வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் இருள் பாவம் பரிசுத்தம் உதாரணமாக யாத்திராகவம் பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே எயிப்திலே பத்தாவது வாதையாகிய தலைச்சன் பிள்ளை சங்காரத்திலே எயிப்து மக்களுக்கு தான் அந்த சாவு உண் வந்ததே ஒழிய இஸ்ரவேல் மக்களுக்கு கிடையாது அதே போல் யாத்திராகவும் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலேயும் கர்த்தர் ஒரு வேறுபாட்டை காட்டினார் ஆகவே இன்றைக்கி அந்த வேறுபாட்டுக்கு உட்பட்டு இருக்கப்படினாலே நாமும் ஒரு பிரிக்கப்பட்ட ஜீவிய ஜீவிக்க கடமைப்பட்டுள்ளோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிசுத்த ஜீவியம் செய்ய ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேணும் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து தக்கதாக இந்த உலகத்தை விட்டு வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கும் இந்த பிரிக்கப்பட்ட ஜீவியம் இருந்தால் தான் தேவ சித்தம் செய்ய முடியும் தேவ சித்தம் செய்தால் தான் வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஆகவே வெளிச்சம் நல்லது இருளுக்கு வெளிச்சத்துக்கு பிரித்தாரு ஆகவே நீங்களும் நான் பரிசுத்தமாக இருந்து கொண்டு பாவத்தோடு நம்ம ஜீவிக்க முடியாது இல்லை பாவத்தில் இருந்து கொண்டு பரிசுத்தமாக நம்மளுடைய ட்ரெஸ்ஸுலேயோ காட்ட முடியாது ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் காட்டணும் ஆகவே முதல் நாளில் வெளிச்சம் இருளை உண்டாக்குறாரு பிரிக்கிறாரு அடுத்தது அஞ்சாவசரம் தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார் ஆகவே வெளிச்சத்துக்கு அவர் பெயரிட்டிருக்கிறார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் காலமும் முதலாம் நாள் எபிரேய நிருபத்தில் சாயங்காலமும் விடியற் காலம்தான் ஒரு நாள் நமக்கு காலையிலேயும் சாயந்தரமும் ஒரு நாள் ஆகவே ஒரு நாள் கணக்காது முதல் நாளில் வெளிச்சம் இருளை உண்டாக்கிட்டார் அடுத்தபடியாக ஆறாவது வசனம் பின்பு அப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சிங்கன்னா அடுத்த பாயிண்ட்டு சொல்ல வரார் ரெண்டாம் நாள் ஆரம்பிக்குது ஆகவே அப்படியானால் ஆனால் பின்பு இந்த மாதிரி வரும்போது வசன பிரிவுகளை பிரிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் ஜலம் எரேமியா பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின்படி ஜலம் என்றால் உபத்திரவத்தை குறிக்கிறது இங்கு ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு ஆகவே ஜலத்தை ரெண்டாக பிரிக்கிறார் ஆர் அதர்வைஸ் உபதிரவத்தை ரெண்டாக பிரிக்கிறார் மேலே இருக்கிறது ஆகாயம் அந்த மலை அது ஆசீர்வாதமானது இந்த விரிவுக்கு ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிறது துன்மார்க்கனுக்கு வரும் உபத்திரவம் அதுக்கு மேலே இருக்கிறது நீதிமானுக்கு வருகிற உபத்திரவம் அந்த நீதிமானுக்கு வருகிற உபத்திரவம் ஆசீர்வாதமானது துன்மார்க்கனுக்கு வருகிற உபத்திரவம் வேதனைக்குரியது ஆகவே இதை ரெண்டாக பிரித்து ஆகாய விரிவை உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தை நின்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்று சொன்னார் அப்போ ஜலத்தை பிரிக்க முடியாது எப்படி செங்கடலை ரெண்டாக பிரித்தார் இங்கே ஜலத்தை நின்று ஜலத்தை பிரிக்கிறார் ஜலத்துக்கு இறைமையாக பனிரெண்டஞ்சு உபத்திரம் என்று ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு ஆகவே ஜலத்தை எப்படி பிரிக்க முடியும்னு மா எழுத்தின்படியான ஆராய்ச்சி போகிறத விட வேதத்தை வேதத்தை கொண்டு விளக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஏழாம் வசனம் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அதாவது உபத்திரவம் இந்த நாட்களில் உபத்திரவம் இல்லை என்ற ஒரு விதமான உபதேசங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது இவரே ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவாய் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு பிரியமாயிற்று அப்போது சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் அநேக வழியாக வழியாகத்தான் பரவலோக ராஜ்யம் போக முடியாம் நூற்றி பத்தொம்பதாவது சங்கீதம் அறுபத்தி ஏழாவது வசனம் நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன் நூற்றி பத்தொம்போது எழுபத்தி ஒன்று நான் உபத்திரவப்பட்டது நல்லது முது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் ஆகவே எந்த சத்தியமாக இருந்தாலும் வேத வசனத்துக்கு ஒத்து இருந்தால் எடுத்துக்குங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே த ஃபஸ்ட் வேர்டு அக்கர்ஸ் ஃப்ரம் இஸ் மாவு திஃபண்ட் முதல் வார்த்தை மனம் திரும்பங்கள் வாட் இஸ் அ லாஸ்ட் வேர்டு டோன்ட் பி டிசீவ்டு வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஆகவே இது இருக்கிறதுனால இது சொல்ல வேண்டிய விளக்கம் நான் சொல்கிறேன் அதனால் உபத்திரவம் உண்டு எல்லாம் அப்போ பவுலுக்கே ஒரு முள் கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து கஷ்டம் ஜெபம் விடத்தில் பண்ணார் இந்த பாத்திரம் நீங்கட்டுனார் நீங்கள் உடனே முடிச்சித்தின்படி ஆக கடவுதுனார் ஆகவே ரெண்டு உபத்ரவத்துக்கும் அவர் வித்தியாசம் காட்டினார் அது அப்படியே ஆயிற்று எட்டாம் வசனம் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் வானம் நல்லா படிச்சீங்கன்னா உ பாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வச்சுருக்கிறார் நாளை தினத்தில் நம்ம செய்யலை போகலை பேசலன்னு எதுவும் சொல்ல முடியாது வானமும் பூமியும் நம்ம செய்கிற தவறுகளை ஃபோட்டோ பிடித்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் நல்ல மல்கி மூணாம் அதிகாரம் பதினாறு ராவது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து உற்று கேட்பார் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது பேசுகிற வார்த்தை முதற்கொண்டு நம்முடைய செய்கை முதற்கொண்டு எல்லாம் ஆகாய் விரிவு சும்மா அதனால தான் கடைசி நாளில் ஆகாய் விரிவை சுருட்டி வைக்கிறார் நாளைக்கு நம்ம சொல் இல்லைனாலும் அதை கரெக்டாக அவர் பண்ணி காட்டுவார் ஆகவே அவர் சர்வ வியாபகர் எங்கும் உள்ளவர் கருத்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் வானம் என்று சாயங்காலமும் விடியற் காலமும் ரெண்டாம் நாள் ஆயிற்று ஓகே பின்பு பின்பு அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டு மூணாவது நாள் ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் கீழே தள்ளப்பட்ட சாத்தா என்ன பண்ணால் வரும்போதே ஒரு கூட்ட குருப்பை கூட்ட விட்டான் ஏன் அவனுக்கு இவ்வளோ கோபம்னா அவனுக்கு வேலை ஆறாதிக்கிற வேலை அவன் விழுந்த உடனே அந்த இடத்துல வேறொரு தூதனை வைக்கவில்லை ஏசை நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த மனுஷே அங்கே போய் வச்சுட்டாரே அதனால தாங்க இவ்வளவு அவன் செஞ்சு நான் போகாத இடத்துக்கு மனுஷன் போகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ இடத்துல ஜலத்தை எல்லாம் சின்ன பின்னமாக்கிட்டான் கர்த்தர் ஜலத்தை ஒவ்வொரு இடத்தில் சேர்க்கிறார் அதே போல் அதிகம் பதினோரா அதிகாரத்தில் பாஷையை தாறுமாறாக்கும் பொழுது அப்போது சில ரெண்டாம் அதிகாரம் ஒன்று நாலு வருசனத்தில் பாஷையை ஒருமணமாக்கிறார் பார்த்திங்களா வெட்டாந்தரை காணப்படவு கடவுது என்றார் அது அப்படியே அப்போ பூமி சமுத்திரம் இதெல்லாம் உண்டாக்குறாரு பத்தாம் வசனம் தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் அப்போ மூணாவது நாளில் பூமி சமுத்திரம் பூமி என்றால் பூமியில் உள்ள ஜனங்களை குறிக்கும் சமுத்திரம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகம் அதுவும் ஜனங்களை குறிக்கும் அப்போ எப்பொழுதுமே ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷவர்களையும் அதை பார்த்து வியாக்கியானம் பண்ணுவது நல்லது பதினோராவசனம் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிடுச்சு கனியை உண்டாக்குறார் பாருங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் கனி கொடுக்கிற அனுபவம் இருக்குது இருக்கணும் கனியினுடைய தன்மை என்ன நம்பர் ஒன் கனி மற்றவர்களை சந்தோஷிப்பிக்க செய்யும் நம்பர் டூ ஒரு கனியை சாப்பிட்டு அந்த விதையை தோட்டத்தில் போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மரமாகி அநேக கனிகளை கொடுக்கும் ஆகவே ஆவியின் கனி நம்மளிடத்துல வெளிப்பட்டால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம் இப்போ பலாப்பழம் போட்டால் பலாமரம் மரம் தான் வரும் அந்தந்த ஆகவே விதை என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் வேத வசனம் ஆகவே இந்த வேத வசனத்தை நான்கு விதமான நிலங்கள் சொல்லப்படுகிறது நல்ல நிலம் நல்ல இருதயம் பண்படுத்தப்பட்ட நிலம் அதில் போடும்போது நம்மளிடத்தில் ஆவியின் கனி வெளிப்படணும் ஏசி அஞ்சு ரெண்டில் கசப்பான கனி காணப்படக்கூடாது உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பிச்சு கசப்பும் கலந்த கனி வெளிப்பற்றக்கூடாது ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும் அடுத்தபடியாக வசனம் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆகவே ஒரு விதை போடுறோம் மறுபடியும் வருது அதை சாப்பிட்டு போடுறோம் மறுபடியும் வருது அன்னைக்கு சொன்னது இன்றைய வரையிலையும் அதை நடந்துக்கிட்டே இருக்கிற பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு அழிவு கிடையாதுங்க அதே போல் வசனமாகிய வேத வசனத்திற்கும் அன்னைக்கும் அழிவு கிடையாது கிடையாது பதிமூணாம் அவசரம் சாயங்காலமும் விடியற் காலமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று அடுத்து பதினாலு அவசரம் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக பகல் இரவு வித்தியாசத்தை உண்டு பண்ணுறார் அது பன்னெண்டு மணி நேரம் இது பன்னெண்டு மணி நேரம் சூரியன் சந்திரன் சுடர்களை வைக்கிறார் கால அளவுக்கு வைக்கிறார் அதுக்கப்புறம் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்க கடவுது சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கிறாருங்க சூரியன் நம்ம பண்ணுறதோ அது வணங்குவதோ வேதத்திற்கு புறம்பானது ஆகவே அது சிருஷ்டியை தொழுது சேவிக்கக்கூடாது ரோமர் ஒன்று இருபத்தி அஞ்சில் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுது ஆகவே சூரியன் சந்திரன் நேர காலம் குறிப்பதற்காக இருக்கிறது அது மட்டும் இல்லை யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் யோசுவா ஒரு பகல் முழுதும் அப்படியே நிறுத்திட்டான் பாருங்கள் ஆகவே அந்த சூரியன் நமஸ்காரம் பண்ணுவது ஏனென்றால் இசைக்கியல் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இருபத்தஞ்சி பேர் முதுக கர்த்தருக்கும் முகத்தை சூரியனுக்கு காட்டி சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டாங்க பாருங்கள் விக்கிரக ஆராதனை கொடூரமான பாவம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எட்டு வகையான பாவங்கள் அதில் குறிப்பாக விக்கிரக ஆராதனை விபச்சாரம் செய்கிறவர்கள் அக்கனியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்களாகு ஆகவே விக்கிரக ஆராதனைக்கு நம்மை விலைக்கு காத்து கொள்வோமாக ஏனென்றால் யோனா ரெண்டு எட்டு மாயையான விக்கிரகங்களை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருமையை போக்கடிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் அஞ்சு அஞ்சு பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை முரட்டாட்டம் என்னும் விக்கிரக ஆராதனை இதுக்கெல்லாம் நம்ம விலக்கி காத்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக அடுத்தபடியாக பதினைஞ்சாம் வசனம் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவுகளாக விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுள் என்றார் அது அப்படியே ஆயிற்று எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக உண்டாக்குனாரு கரெக்டாக இருக்கு ஒன்று கூட கீழே ஒழுகலை லைன் மாறாமல் கத்தருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்து ஒழுங்காக சுற்றிக்கிட்டுருக்கு பாருங்கள் நட்சத்திரங்கள் கூட எல்லாம் கிளீனாக கத்தருடைய கர்த்த நேர்த்தியாய் செய்கிற தேவன் பதினெட்டாம் வசனம் பதினாறு தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆக இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் சூரியன் அதற்கு இயற்கையான வெளிச்சம் உண்டு சந்திரன் இயற்கையான வெளிச்சம் கிடையாது பகல் வேளையிலே சூரியன் எடுத்து வெளிச்சத்தை வாங்கி தக்க வைத்துக்கொண்டு இரவிலே இருளை வெளிச்சமாக்குகிறது அது எதை குறிக்கிறது என்றால் இரவு நமது கிருபையை குறிக்கிறது நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய சுவாவங்கள் பிரதிபலித்து பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்முடைய நற்கிரியர்களினாலே அவங்கள் கண்கள் திறக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் தமிழ் கிருபை செய்வாராக பதினேழு அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பூமியின் மேல் என்றால் பூமி உள்ள மக்கள் மேல் பிரகாசிக்க உதாரணமாக ஆதியாக அவன் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நடுப்பகல் வேலையிலே ஆபிரகாம் வேலை வீட்டுக்கு மூணு பேர் வந்தாங்க ஆனால் அது பத்தம்போது ஒன்று சாயங்கால வேலையில் குளிர்ந்த வேலையில் லோத்து வீட்டுக்கு ரெண்டு பேர் தான் போனாங்க தூதனானவர் ஏசு கிறிஸ்து போகவில்லை ஆகவே உங்களுடைய என்னுடைய வருகையும் நடுப்பகல் பிரகாசிக்கிறது போல நீதியின் சூரியனாகிய ஆகிய கிறிஸ்துனுடைய சுபாவம் நம்மளிடத்திலே பிரதிபலிக்கும் பொழுது நம்முடைய வருகை இருக்குமென்றால் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பதினஞ்சாம் வசனம் பரிசுத்த வான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாயிருக்கும் பதினெட்டாம் வசனம் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கு வித்தியாசம் உண்டாக்கவும் எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் வச்சுருக்கிறார் பாருங்கள் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்கோ துன்மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு பிரிக்கப்பட்ட ஜீவியை நம்ம ஜீவிக்க கடமைப்பட்டுள்ளோம் அடுத்தபடியாக தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவில் வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஒவ்வொரு நாளும் நல்லது நல்லது நல்லதுன்னு காக்கிறார் பாருங்க அடுத்தபடியாக பத்தொன்பதாவது சாயங்காலமும் விடியற் ஆகி நான்காம் நாள் ஆயிற்று அப்போ நாலாம் நல்ல சூரியன் சந்திரன் மூணாம் நல்ல சமுத்திரம் பூமி ரெண்டாம் நல்ல ஆகாய விரிவு ஒன்றா நல்ல வெளிச்சம் அப்புறம் இரு இருள் அடுத்தபடியாக இருபதாம் அவசரம் பின்பு அடுத்த நாள் பாருங்கள் அஞ்சாவது நாள் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் இந்த நீந்துகிற ஜீவ ஜந்துக்களை பார்த்திங்கன்னா மீன் மீனுக்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா மீனுக்கு நீச்சல் அடிக்க சொல்ல வேண்டியதில்லை மீனுக்கிட்டேருந்து கற்றுக்கிற சில காரியம் இருக்குது கடல் தண்ணி உப்பு இருக்குது அதில் தான் வாழுது மீன் ஆனால் அந்த உப்பை தன்னுடைய சரீரத்துக்குள்ளே சேர்த்துக்கிறது இல்லை பார்த்தீங்களா ஒரு பிரிக்கப்பட்ட ஜீவியை ஜீவிக்கிறது பார்த்திங்களா நீங்களை நான் இந்த உலகத்தில் நம்ம ஜீவித்தாலும் கூட உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நம்மளுடைய ஜீவித்துக்குள்ளே வர விடக்கூடாது பார்த்தீங்களா அழை எப்படி இருந்தாலும் மீன் எதிர்நீச்சல் போடும் பாருங்கள் அப்போ நீங்கள நான் தேவ கிருவையினால் எவ்வளோதான் உபத்திரம் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும் அதில் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை உபாகவும் பதினான்காம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனத்தில் செதில் உள்ள மீன்களை தான் நம்ம சாப்பிடணும் ஏன்னா அதுதான் ஆகாரத்துக்குரிய செதில் இல்லாதவைகள் கடலில் செத்ததுக்கும் அசுத்தமானதை சாப்பிட்றதுக்கு தான் வச்சிருக்கிறார் ஆகவே மீன்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ பாடத்தை நம்ம கற்றுக்குறோம் பாருங்கள் மீன் சொல்லப்போனால் மற்ற பதினேழு இருபத்தி ஏழு ஏசு கிறிஸ்துக்கு வரி காசு தேவைப்பட்டது அந்த வந்து மீன் கொடுக்குது பாருங்கள் இன்றைக்கி காசு நம்மள்ட்ட அப்பா கேட்கல அத்துமாக்களை கேட்குறாரு நீங்கள் நான் ஆத்துமா ஆதாயம் செய்ய கடமைப்பட்டுள்ளோ அடுத்தபடியாக அவர் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற பறக்கும் பறவைகளையும் பறவைன்னு சொல்லும்போது தி பெஸ்ட்டு பெஸ்டு தெரியுமா புறா லேவியர் ராகமா ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பலியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு பறவை புறா பிச்சு கிடையாது பத்தா அதிகாரத்தில் ஸ்ரீஷர்கள் அனுப்புகிறார் அப்போ ஒரு சொன்னார் ஆலோசனை நீங்கள் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் வினா பாம்பு அதை அடிச்சிங்கன்னா எங்கே வேணாலும் அடி வாங்கும் தலை மட்டும் அடி வாங்கிறது கூடாது தலையை ஆட்டி ஆட்டி தலையை காத்து கொள்ளும் அதுபோல் தலை என்பது சிந்தையை குறிக்கிறது சிந்தையில் மட்டும் பாவம் வந்துடக்கூடாதுங்க புறாவை போல் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் வழியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு பறவை புறா ஆதியாகமம் மெட்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் ரெண்டாம் முறையாக புறா உடுறாரு அது ஒரு எலி ஒளிவ இலையை கிள்ளிட்டு வருது பாருங்கள் சமாதானத்தை கொண்டு வருது பாருங்கள் முதல் புறா போய் பார்த்துச்சு சுற்றி பார்த்துச்சு சரியில்லை நேராக பேலைக்கு வந்துடுச்சு நோவா தாத்தாவும் பிடிச்சி உள்ளே விட்டார் ரெண்டாவது போயிட்டு எங்கேயோ ஒரு ஒளிவு இலையை கொண்டாந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு சமாதானத்துக்கு அடையாளமாக நீங்கள் நீங்கள் நம்ம ஆண்டவர் சமாதான காரணம் இருங்க நீங்களும் எங்கே போனாலும் சமாதானம் நம்மகிட்ட நம்ம மூலியமாக அந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்கணுங்க அதான் வீட்டில் போய் வாழ்த்துங்க இன்றைக்கி எங்கே போனாலும் சமாதானம் எங்கே இல்லை ஆகவே இப்படி பறவைகள் ஸ்டடி அபவுட் த பேர்ட்ஸ் ஸ்டடி அபவுட் த அனிமல்ஸு இப்படியெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இதிலலாம் நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது இன்னொரு பறவை பாருங்கள் கழுகு யாத்திரி ராகமம் பத்தொன்போதாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே எகிப்திலிருந்து உங்களை கழுகு தன் குஞ்சுகளே இறகுகள் மேல் சுமக்கிறது போல நான் சுமந்து வந்தேனே அலேலையா உ பாகமாக முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கழுகு தன் கூட்டை களைத்து இந்த குஞ்சு அது நல்ல உயிருள்ள இரத்த பொருளாக கொடுக்கமா கழுகு அது சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போயிடும் கூண்டில் நல்லா உயரம் இருக்கும் அது லேசில் பறக்காது உடனே இந்த தாய் பறவை பருந்த என்ன பண்ணிடா கூட்டை களைச்சிடும் தன் ரெக்கம் மேலே எடுத்துக்கிட்டு போவோம் மேலே கொண்டு போய் விட்டு பறக்க வைக்கும் அதனால் அது பறக்க தெரியாது கீழே வரும்போது அப்படியே வந்து பிடிச்சிக்கும் பாருங்க இப்படியெல்லாம் பறவைகள் இதெல்லாம் கத்தர் எதுக்காக உண்டாக்குனார்னா நாம் மனிதர்களாகிய நாம் பல ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள தான் அடுத்தபடியாக பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெலிப்பு நாள் வார்த்தையில் உண்டாக்குனார் இருப்போம் ஜலத்தினாலும் உண்டாக்குனார் இருப்போம் கர்த்தரை நம்ம சிந்தைக்குள்ளே கொண்டு வர முடியாதுங்க இப்படி தான் செஞ்சார் இப்படி தான் செய்வார்னு சொல்ல முடியாதுங்க உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அடுத்தது இருபத்தி ஓராவசரம் தேவன் மகா மச்சங்களையும் பெரிய பெரிய மீன் பாருங்கள் அவருக்கு தெரியும் மகா மச்சமான மீனில் தான் யோனா மூணு நாள் வயிற்றுக்குள்ளே இருக்கணும் பாருங்கள் தேவன் ஒரு பொருளை உண்டாக்குனாருன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டுங்க ஒன்று சாமியல் பதினேழு இருபத்தி ஒம்போதில் தாவியது கோலியாத்து அடிக்கிறதுக்கு அவங்க போவான் அப்போ அவனை கேட்பான் எல்லாம் பள்ளத்தாக்கு அவனை கொள்றவனுக்கு என்ன கிடைக்குமா மூத்த அண்ணன் மூணு பேர் அங்கே இருக்காங்க யுத்தத்தில் டே உங்ககிட்ட விட்ட கொஞ்சம் ஆட்டை ஒன்று சாமி பதினேழு இருபத்தெட்டு கொஞ்சம் ஆட்டை விட்டு என்னடா அங்கே வந்து என்னடா பண்ணுறேன் அதிக பிரச்சிக்கையாக பேசுகிறேன் அப்படின்னாரு அப்போ தான் இருபத்தி ஒம்போதாம் வருசனத்தில் தாவிதை சொல்லுவார் நான் வந்தது இருக்க ஒரு முகாந்திரம் இல்லையோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ உங்களை ரட்சித்த நோக்கத்திற்கு ஒரு திட்டம் உண்டு உங்கள் மூலிமா சத்தியம் முழு உலகத்திற்கு போகத்தக்கதாகத்தான் உங்களை முன்குறித்திருக்கிறார் எப்போ உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக மகா மச்சங்களை ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்க பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்கள் நீரில் வாழுகிற முதல்ல மற்றபடி நிறையா பாம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு வச்சுருக்கிறார் சிறகுகள் உள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் உதாரணம் எளியா தாத்தா அங்கே இருக்கார் கேரி த ஆற்றங்காரில் இருக்கிறார் அவர் சாப்பாடு யாருக்கு கொடுக்கணும் அங்கே ரேண்ட் சாம் காக்கா அரண்மனையில் ராஜாக்கள் சாப்பிட்றதுக்கு மேலே அது கொஞ்சம் பிச்சு போடுவாங்க காக்கா சாப்பிட்டு தான் உயிரோடு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ அப்படி போடும்போது அப்ப இறைச்சி அதை எடுத்துக்கிட்டு போய் மற்றவங்கள்ட்ட பிடுங்குற அந்த காகத்தினுடைய தன்மையை கர்த்தர் மாற்றி என்ன பண்ணிட்டாரு அதை கொண்டு போய் கொடுக்க வச்சிட்டாரு பாருங்கள் இல்லை லியா இப்படி பறவைகளை குறித்து மிருகங்களை குறித்து பல சத்தியங்கள் இருக்காது ஏனோதோனன் மட்டும் வாச்சிடாதீங்க நல்லா நின்று பொறுமையாக போங்க கர்த்தர் கிருபை செய்வாராக இருபத்தி ரெட்டா வசனம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நமது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன்கள் சபிக்கிறவரல்ல அல்ல சொட சுடமத்தை அஞ்சு நாற்பத்தி நாலு நீ உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்மளாம் ஆசீ என்னாகமோ இருபத்தி நாலு ஒன்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்கள நானும் யாரை சவிச்சிடாதீங்க ஆசீர்வதிங்க நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்று சொன்னார் ஆகவே இன்றைக்கும் என்ன பறவைகள் எல்லாம் பெருகிட்டு இருக்கு அவருடைய வார்த்தையில் உண்டாக்கப்பட்டவைகளுக்கு ஒன்றும் குறை கிடையாது அடுத்த இருபத்தி மூணாம் வசனம் சாயங்காலமும் விடியற் காலமும் ஐந்தாம் நாளாயிற்று இருபத்தி நாலாம் வசனம் பின்பு ஆறாவது நாள் தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்து நாட்டு மிருகங்களையும் உதாரணமாக நாய் ஆனால் நான் என்ன பண்ணோம் கக்கனத திங்கும் அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னா பின்மாற்றக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு அர்த்தம் அப்போ நாட்டு மிருகங்களையும் மாடு ஆடு அதில் கூட ஒரு சத்தியத்தை வச்சுருக்கிறாரு ஒரு மிருகத்தினுடைய மாமிசம் சாப்பிட வேண்டும் என்றால் உபாகமாம் பதினாலாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனத்தில் ரெண்டு கண்டிஷன் ஒன்று குழம்பு விரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது அசா போடணும் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன உலகத்திற்கும் பாவத்திற்கும் நாம் வேறுபாட்டின் ஜீவிக்க ஜீவிக்கத்தான் கடமைப்பட்டிருக்கோம் அதனால தான் அந்த காலில் இருக்க குழம்பு விரிந்து இருக்கிறது ரெண்டாவது அசை போட வேண்டும் யோசுவா ஒன்று எட்டு கேட்ட சத்தியத்தை நம்முடைய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சில மாடுகள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து அப்படியே அசை போடும் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா சில புல்லெல்லாம் கைக்கிடும் பாருங்கள் சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் ஆகவே நாட்டு மிருகங்கள் அப்புறம் என்னது ஊரும் பிராணிகளையோ இந்த ஊரும் பிராணிகள் எசைக்கியே எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் எருசிலே மறையில் ஊரும் பிராணிகளெல்லாம் வரைஞ்சு பாம்புகள்லாம் வளைஞ்சு அது தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அப்போது சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஓவியன் தன்னுடைய இமேஜினேஷன் யுக்தினால் வரைகிறான் அதுக்கெல்லாம் தெய்வம் ஒப்பாய் இருக்காது அப்புறம் சொல்கிறாரு அறியாமல் உள்ள காலத்தில் கர்த்தர் காணாதவர் போல இருந்தால் இருப்பா இன்றைக்கி முழு சத்தியம் வெளிப்பட்டுருச்சு இன்றைக்கி அப்படி இருக்க மாட்டார் சத்தியம் வந்துருச்சு அதெல்லாம் வணங்காத சிருஷ்டியை வணங்காத சிருஷ்டிகரை தொழுது கொள்ளு அப்படி சிருஷ்டியை வணங்கினீன்னா ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கேடான சிந்தைக்கு ஒன்றை ஒப்பு கொடுத்து விடுவார் அடுத்த பாயிண்ட் நாட்டு ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்கள் நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினி ஆகி கிடக்கலாம் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது கர்த்தரை தேட சொல்லி சொல்லியிருக்காங்க எதோடு ஒப்பிடறாம பாருங்க தாவிதை அங்கே இருந்தான் இன்னும் அவன் இன்னொன்று காரியம் பண்ணான் ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துடுச்சு ஒரு ஆட்டு குட்டி தூக்கிட்டு போயிடுச்சு தாவிதை சொல்லியிருக்கலாம் எப்பா அவன் சிங்கம் ஒன்றும் பண்ண முடிலப்பான் நான் ஆனால் இவன் தொடர்ந்து போய் பிடிக்கிறான் அதை பிடிச்சி சண்டை போட்டு சிங்கத்தின் தாடியை இழுத்து அடித்து அந்த குட்டியை மீட்டு கொண்டு வந்தான் ஆகவே ஒன்று பேர் ஐந்து எட்டு கரிஜிக்கிற சிங்கம் ஆகிய பிசாசுக்கிட்ட தொடப்ப கட்டத்தையோ மற்றதை காட்டியோ அவன்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது முட்டியில் ஜெவம் பண்ணி தான் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இருக்குது பாருங்கள் அடுத்தது கரடி அதை விட மோசமானது இப்படி அவன் சொல்கிறான் என் கைகளை போருக்கு என் விரங்களை துவத்திருக்கும் பழைக்கு வித்த தேவனாகிய கத்தருக்கு சோத்திரம் இந்த மாதிரி ஆடு மிகவும் சிங்கக்கரடையிலாம் உருறாரு இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்க நம்ம நினைக்கிறோம் இது மாதிரி அனுப்பிச்சிட்டாரே அப்படின்ட்டு பிற்காலத்தில் எப்போ ஏற்பட்ட எல்லா ஜாதிகளையும் அடக்கி ஒட்டுக்கி கீழ் பாருங்கள் பாருங்க ஆகவே காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கிடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் பூமியில் உள்ள ஜாதிய காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளாவற்றை உண்டாக்கினார் அது நல்லது என்று கண்டார் ஆமோஸ்ட் ஒம்பது பன்னெண்டில் நான் அவர்களை கடிக்க பாம்புக்கு கட்டளையிடுவேன் சில மிருகங்களையும் ஊரும் இதுகளை நியாய திருப்புக்காக வச்சுருக்கிறாரு தேழு பின்னடைந்து குத்தோ ஆகவே எல்லா சிருஷ்டி ஒரு காரியம் வச்சுருப்பார் அதையெல்லாம் புரிஞ்சு ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தனை தம்மை கிருபை செய்வாராக இருபத்தி அஞ்சு தேவன் பூமியில் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் எல்லாத்தையும் உண்டாக்கினார் இருபத்தி ஆறு பின்பு அடுத்த நாள் பாருங்கள் தேவன் நமது சாயலாகவும் அப்படின்னா சாயல் தோற்றம் நமது ரூபம் நமது ஸ்வாவம் இதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை இதுதான் தோற்றம் ரூபம்னா நம்மளுடைய சுபாவம் கேரக்டர் சுபாவத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக பன்மையில் இருக்குது பார்த்தீங்களா உண்டாக்குனேன்னு அப்படி சொல்லலை உண்டாக்குவோமாக எதிர்காலத்தில் சொல்கிறார் பாருங்க அப்போ ஒன்றா அதிகாரம் உலக சிருஷ்டிப்பின் பற்றி சுருக்கமான விளக்கம் ஆதி ஆகமாக அதிகாரம் உலக சிருஷ்டிப்பின் விரிவான விளக்கம் உண்டாக்குவோமாக ஸோ மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக பிதாவைய தேவன் குமாரனை கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கூப்பிட்டு அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாருங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி நம்ம உண்டாக்கப்பட்டோம் ஆனால் நாமும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நம்ம ஆலோசனை கேட்குறோமா அவர் எதுக்காக உண்டாக்கணுன்னா நீங்கள் நீங்கள் நானும் ஒரு காரியத்தை செய்யும்போது அவங்களுடைய ஆலோசனையை கேட்கணும் அதுக்காக தான் ஆனால் நம்ம கேட்குறது இல்லையே அந்த பாடங்களை கற்றுக்கொள்றதுலேயே குறிப்பாக ஆதியமாக ஒன்று ரெண்டு மூன்று அதிகாரங்கள் வெரி வெர்ரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் அதாவது ஆளுகையை கொடுக்குறார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் நம்பர் ஒன் சாயல் நம்பர் டூ மகிமை நம்பர் த்ரீ ஆளுகை நம்பர் ஃபோர் அலியாமை நம்பர் ஃபைவ் ஐக்கியம் நம்பர் சிக்ஸ் சுதந்திரம் நம்பர் செவன் நித்திய ஜீவன் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் பாருங்க அதில் குறிப்பாக இங்கே எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள சொல்லி ஆளுகையை கொடுத்திருக்கிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார் அவனை தேவ சாயலாகவே ச அதுதான் தோற்றம் என்று நான் வியாக்கியானம் கொடுத்துறான் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிரிச்சித்தார் அவர் பாருங்கள் நம்ம கணக்கில் ஆணும் பெண்ணும் ரெண்டு தேவனுடைய பிறகு ஆணும் பெண்ணும் ஒருத்தது தான் பார்த்திங்களா அதனால தான் ஆதாம் கூட இந்த வெளிப்பாடு இருந்துச்சு இவள் என்ன பண்ண கணவன் மனைவியும் ஒரே சரீரம் ஒன்றுக்கு ஒரு ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஒரே சரீரமாக தான் பார்க்குறாரு அவிசுவாசியான கணவனே விசுவாசியான மனைவியை ரசிப்ப மனைவியே நீ ரட்சிப்பாயோ அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கறல ஏன்னா அவங்க பிறக்கிற குழந்தைகள் அசுத்தமாக இருக்குமே அப்போ ரெண்டு பேரும் ஒன்று இருபத்தெட்டாம் வசனம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆகவே பூமியை நிரப்ப சொன்னாங்க ஆனால் அவங்க எந்த குழந்தையும் பிறக்கலை அவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியல சிறு குழந்தைய போல இருந்தார்கள் தேவன் மகிமையால் மூடப்பட்டு இருந்தார்கள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் தோட்டத்துக்கு வெளியே தான் காயின் ஆபே அப்புறம் குழந்தைகளெல்லாம் பெற்றெடுக்கிறார்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இருபத்தி ஒன்பதாம் அவசரம் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கு விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது கர்த்தர் பாருங்கள் மொதல் நாலு நாளில் உயிரற்றவைகளை உண்டாக்கினார் அஞ்சு ஆறாவது உயிர் உள்ளவைகளை உண்டாக்கினார் இது வந்து உண்டாக்குவோமாக அப்புறம் ரெண்டாவ அதிகாரத்தில் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தெலாம் உண்டாக்குறாரு பாருங்க அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறவரிலேயும் அது கவலைப்படுகிறது தேவன் தாங்க அந்த குழந்தைக்கு வேண்டிய அவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் தாங்க சேர்த்து வைக்கிறார் அதனால தான் மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தர் கவலைப்பட்டாராம் அடுத்தபடியாக முப்பதாம் அவசரம் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பிராணிகளுக்கும் பூண்டுகளையும் ஆகாரம் அப்போ முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் ரெண்டாவது மிருகங்களுக்கு ஆகாரம் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் கொடுக்குறாரு பாருங்க அப்போ முப்பத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் இருந்தது ஆறாம் நல்ல மனுஷனை உண்டாக்கிறதுக்கப்புறம் மிகவும் நல்லதுனாரு ஆனால் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஏன் தான் இந்த மனுஷனை உண்டாக்கணும் என்று மனஸ்தாபப்பட்டார் ஒருவேளை இன்னைக்கு உங்களே என்னையும் பார்த்து பரவாயில்ல கர்த்தர் பல இந்த மனுஷனை உண்டாக்குனே இந்த மகளை உண்டாக்குனே நல்லதுன்னு சொல்கிறாரா இல்லை ஏன் தான் இவனை உண்டாக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் வேதனைப்படுகிறாரா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள் ஒன்றா அதிகாரத்தில் முப்பத்தி ஒரு வசனங்கள் உண்டு இதில் இவ்வளோ சத்தியங்கள் இருக்குது இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஒரு கனிவுள்ள வாழ்க்கை மாம்சக்கிரிகள் காணப்படக்கூடாது காலாயிரத்தி ஐந்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்றில் பதினேழு வகையான கிரிகள் காணப்படக்கூடாது கிருபையை சார்ந்துக்கணும் சந்திரனுக்கு இயற்கையான வெளிச்சம் இல்லை பாருங்கள் பகலில் பிடிச்சி அது இரவில் கொடுக்குது பாருங்கள் அதே போல் தேவனிடத்துலேருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு நற்கிரிகளை வெளிப்படுத்த தேவநாமத்தை மைமப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் இதான் ஒன்றாதிகாரம் அதிகாரம் ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரம் இப்போ தான் இதனுடைய தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா விரிவான விளக்கம் உலக சிருஷ்டி பின் விரிவான விளக்கம் இதில் மொத்த வசனங்கள் இருபத்தி ஐந்து வசனங்கள் உண்டு முதல் வசனம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன வானம் பூமி சர்வ சேனை அதாவது தேவ தூதர்கள் அவங்களாம் யாருன்னா இவர் ஒன்று பதினாலு நமக்கு பணிவிடை ஆவிகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டாச்சு அடுத்த நாள் தேவரீர் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை ஏழாம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கிற தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஆகவே நம்மளும் யாத்திராகம் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க கடவோமாக ஆறு நாள் நம்மளுடைய வேலைகளை செஞ்சு ஏழாம் நாளில் தேவ சமூகத்தில் அவரை போய் ஆராதிக்கணும் யாத்திராகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பற்றி நேராவது வசனத்தில் கர்த்தர் பூரித்தார்னு போட்டிருக்கு நம்ம போய் ஆலயத்தில் போய் அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் பூரித்தார்னு பைபிளில் தமிழ் பைபிளில் அருமையாக போட்டிருக்கு பாருங்கள் பழையற்பாட்டு காலத்தில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் ஆனால் எ பேசிய ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் புதிய ஏற்பாட்டு சபை அப்போசருடைய உபதேசத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது அப்போ சொல் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விட்டு கொடுக்குறார் யோவான் எழுதுன சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் ஆகவே அவங்க செஞ்சதுனால தான் நம் ஞாயிற்றுக்கிழமை உயிர் தழுந்த நாளில் அந்த உயிர் தழுந்த வல்லமே நினைவு கூறுகிற வழியாக நாம் அந்த நாளில் நம்ம என்ன கத்திரை ஆராதிக்கிற நாளாக நாம் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம் அடுத்தபடியாக சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல் சிலர் விட்டு விடாதபடிக்கு அன்புக்கும் நற்கரிகளுக்கு ஏவப்படும்படி இவர் பத்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அடுத்தபடியாக ஏசி ஐம்பத்தெட்டு பதினாலு ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களுக்கு மொன்று மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க ரெண்டாவது உயர்ந்த இடங்களில் பாதுகாப்பாக வைப்பேன் யாக்கும் மூணாவது யாக்கும் சுதந்திரத்தால் போஷிப்பேன் எசேக்கியேல் இல்லை இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் யூதா கோத்ரோ விக்கிரக ஆராதனையும் ஓய்வு நாளில் அசட்டை பண்ணி வியாபாரத்துக்கு தான் அவர்களை எங்கே அனுப்பிச்சி விட்டார் பாபிலோடு அது பாபிலோடைய தெய்வம் வானராக்கினியை வணங்கினதுனால எழுபது வருடம் அது எவ்வளோ நாள் கடைப்பிடிக்கலையோ அதையெல்லாம் கணக்கு போட்டார் கீழ்ப்படியில் லேவியராக இருபத்தி ஆறில் பதினெட்டாம் வசனத்தில் ஏழத்தனையான தண்டனையை போட்டு பெருக்கி பெருக்கி எழுபது வருஷம் கணக்கு போட்டு அனுப்பிச்சி விட்டார் ஆகவே ஓய்வு நாள் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஒரு தேவ தூதர்ட்ட ஒரு அளவுகோலை கொடுத்து ஆலை பலிபீடத்தையும் ஆலயத்துக்கு தொழுது கொள்ள வர்றாங்க பார் அவர்களை அளந்து பார் யார் யார் எத்தனை மணிக்கு வர்றாங்க எவ்வளோ லேட்டாக வர்றாங்கன்னு சொல்லி அளந்து பார்க்க சொல்கிறாங்க அதனால் கர்த்தருடைய நாள் நமக்கு எட்டு பதினேழு சம்பாதிக்க பிளனை கொடுத்தவர் அவர்தாக உயிரை கொடுத்தவர் அவருதாங்க அது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முன்கூட்டியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே சென்று நல்லா ஆராதித்து தேவன் ரோமர் பத்து பன்னெண்டு தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் உபாகமம் நாலு ஏழு தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறர்களுக்கு மிக அருகில் இருக்காராம் அலே லுய்யா அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் ஈசாவுக்கு கத்தினுடைய நாமத்தை தொழுது கொள்கிறான் இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் யாரெல்லாம் விரட்டினாங்களோ அவங்க எல்லாம் வந்து இசாக உங்கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா ஸோ தொழுகை என்பது ரொம்ப முக்கியம் அதே போல் ஒன்று சாம்பல் ஒன்று இருபத்தெட்டில் சாம்பலில் கொண்டு போய் ஆலயத்தில் சீலவலை விட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அடுத்தபடியாக நாலாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிறப்பட்ட வரலாறு இவைகளே அஞ்சாம் வசனம் நிலத்தில் உள்ள சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை ஏன்னா இந்த மழையை பெய்ய பண்ணல பனி தான் பூமியிலிருந்து வந்து அதை நினச்சி அதை முளைக்க பண்ணிச்சு அதனால தான் நோவா காலத்தில் எப்பா யாருமே மழையை பார்த்ததில்ல ஆனால் நான் மழையை வரப்பண்ணி இதை என்ன அழிக்க போகிறேன் அப்படின்னார் இவர் பதினொன்று ஏழு காணாததை குறித்து நோவா எச்சரிப்பு அடைந்து தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்த ஒரு பேழையை உண்டாக்கி கொண்டார் அப்போ இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்போ ஒன்றா அதிகாரம் சுருக்கமான விளக்கம் தான் டீடைல்டு அப்பொழுது மூடுபடி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது ஏழாம் வசனம் தேவநாயக கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி மூணாவது வசனத்தில் உண்டாக்கி உருவாக்கி உண்டாக்குதல் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று வருவது புறம்பான மனுஷன் காணக்கூடியது உணரக்கூடியது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் ஆனால் உருவாக்கி அப்படின்னா ஒன்றும் இல்லாமையிலிருந்து வருவது ஊதுனாரு ஜீவ ஆத்மா வந்துருச்சு அந்த ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது பட் நல்லது செஞ்சால் சந்தோஷப்படும் தீயது செஞ்சால் துக்கப்படும் ஆகவே உண்டாக்கி அவுட்ருமேன் உருவாக்கி இன்னர் மேன் ஆத்துமா அழியாதது அது நியாய நிற்கக்கூடியது ஜீவ சுவாசத்தை ஆசையிலே ஊதினார் அவன் ஜீவாத்மா ஆயிட்டான் இப்போ அவனுக்கிட்ட குனிஞ்சு ஊதினார் அவன் ஆவியும் வந்துடுச்சு ஆத்மாவும் பெற்றுடுச்சு சரீரத்துக்கும் உயிரும் பெற்றுடுச்சு அப்போ ஒன்று திருசல நிற்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தின்படி ஆவி ஆத்துமா சரீரம் ஒரு மனிதன் என்பது இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது சரீரம் அது மண்ணுக்கு போயிடும் ப்ளஸ் இங்கே பன்னெண்டு ஏழு ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு சென்று விடுகிறது ஆத்துமா தாங்க இழைப்பார்கிட்டிருக்கோம் நம்ம நல்லபடியாக ஜீவித்தோம்னா பரதேசரை இழைப்பார்கிட்டிருக்கோம் துன்மார்க்க ஜீவிச்சோன்னா பாதாளத்தில் அலறி கொண்டு இருக்கும் அடுத்தபடியாக எட்டாம் தேவனாகிய கர்த்தர் கலைக்கு ஏதேன் என்ன ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு மனுஷனை அங்கே வைக்கிறாரு அப்போ பார்வைக்கு அழகும் புசிப்பும் நலமுமான சகல வித விருட்சங்களை எல்லாம் வைக்கிறாரு ஒரு பெரிய நதி ஒன்று அதில் என்ன பண்ணுது அதில் ஓடுது நாளாக பிரிஞ்சு போகுதுங்க அதாவது நாலு நாலு சுவிசேஷம் மற்றையு மார்க்கு லூக்கா யோவான் இன்னும் ஏவால் உண்டாக்கப்படவில்லை ஒரு மனி ஒரு ஆதாமுக்கே நாலு நதினா எவ்வளவு செழிப்பு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் மத்தேயே மார்க்கு லூக்கா யோவான் நாலு சுவிசேஷமும் வேற வேற வெரி இம்பார்ட்டண்ட் மத்தையோ யூதர்களை மனசு வச்சு எழுதுறாரு ஏசு கிறிஸ்த ராஜாதி ராஜாவாக காட்டுறாரு மார்க்கு ரோமர்களை மனசில் வச்சு மார்க்கு என்னும் யோவான் எழுதுகிறான் அவன் என்ன தேவ சித்தான் காலை முகமாக காட்டுறான் பாருங்கள் அடுத்தபடியாக மனுஷகுமாரன் மனதுருக்கத்தின் அவி லூகா சுவிசேஷம் அந்த லூக்கா சுவிசேஷம் படிச்சிங்கன்னா ஏசு கிறிஸ்து ஓடி ஓடி இவரா செய்வார் நாயினூர் வித மகன் கூப்பிடவே இல்லை அந்த அம்மா இவரா போய் பாடையை தொட்டு அவனை எழுப்புறாரு பாருங்க யோகான் சுவிசேஷன் இன்னைக்கு சபைக்கு எழுதப்பட்டது ஆகவே நாலு சுவிசேஷம் ஒரு காரியம் மூணு சுவிசேஷம் நாலு நாளையும் படித்தா தான் அவனுடைய ஃபுல் சத்தியங்களை விளங்க முடியும் பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நஜாம் மற்ற பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஒரு தேரினவாத பாரகன் தன் இருதயமாகிய பொக்கிசாலையிலிருந்து பழையவைகளின்னா பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானனுக்கு ஒப்பாயிருக்கிறார் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் அவசரத்தில் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூணாக பிரிக்கிறார் பஞ்சாகமா சங்கீதம் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்னை குறித்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொடுக்கும்போது தான் லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சொல்கிறாங்க அவர்கள் வேத வாக்கியங்களை நம்மோடு கூட வெள்ளங்க காட்டின பொழுது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அல்லே லுயா சோத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பேரெல்லாம் அங்கே இருக்கு அதில் ஒன்றும் இல்லை பாஞ்சாமசனம் தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து ஒரு நல்ல தோட்டங்க ஒரு சந்தோஷங்க ஒரு மகிழ்ச்சி அங்கே கொண்டு வந்து சும்மா இல்லை முதல்ல வேலை செய்யணும் அப்புறம் காக்கணும் ஆகவே இன்றைக்கி நாட்களில் வேலை செய்யாதவர் சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர் முதல்ல ஆதாமுக்கே வேலையை பாருங்க ரெண்டாவது தோட்டத்தை காவல் காக்கறன்னு ஏன்னா அங்கே ஒரு திருட இருக்கான் பூந்து எல்லாத்தையும் ஏமாற்றி போடுவான் அதனால் என்ன பண்ணுறாரு காத்துக்கொள்ளணும் என்னுடைய ஆமைக்குரிய அர்த்தம் நீங்களும் நான் நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும் பதினாறாம் வருஷம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாமா ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை புசிக்காத புசிக்க நாளில் சாகவே சாகுவாய் ஆகவே என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையாங்கிறதுக்கு தான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார் ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க கனி இதை சாப்பிடுப்பா இதை சாப்பிடாத அதுதான் அவனுடைய கீழ்ப்படுத்தில் சோதிக்கிறதுக்காக அங்கே வச்சிருக்கிறாரு அப்புறம் பதினெட்டாம் வசனம் இப்போ மனுஷன் தனியாக இருப்பது நல்லது அல்ல மனைவி மனைவிக்கு பேர் ஏற்ற துணை ஆகவே சில கணவன் மார்கள் மனைவிமார்களை திட்டக்கூடாது வேதம் சொல்லுது உங்களுக்கு ஏற்ற துணை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறது பத்தொன்பதாம் வசனத்தில் அவனுக்கு முன்னாடி நிறைய மிருகங்கள் எல்லாத்தையும் கூட அதை நிறுத்துறாரு தேவன் தள்ளி நிற்கிட்டாரு தேவன் என்ன பேரை கொடுக்கணும்னு நினச்சாரோ அதே பேரை வச்சாள் அல்லது இருபதாம் வசனத்தில் தேவனுக்கோ ஆதாமுக்கோ ஒரே சிந்தை இருந்தது ஒரே மனது இருந்தது பாவம் செய்வதற்கு முன்பாக அவன் என்ன பேர் வச்சானோ அதுதான் எல்லாத்துக்கும் பேராயிடுச்சு இப்போ இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆதாம் தூங்க வச்சாரு அயர்ந்த நித்திரை இந்த அயர்ந்த நித்திரை என்ற வார்த்தையை வைத்து தான் யூதர்கள் குளோரோஃபார்மே கண்டுபிடிச்சாங்க கொடுத்து ஒரு விழா எலும்பை எடுத்தார் ஆதாமல் மண்ணிலேருந்து எடுத்தார் இதை விழா எலும்பை எடுத்தார் அதிலேருந்து தான் மனுஷை உருவாக்கினார் இப்போ இந்த எலும்பு குத்தம்போது மண் என்ன ஆகும் அசைஞ்சு தான் கொடுக்கும் சில பாருங்கள் மனுஷனை மண் அவன் தான் விட்டு கொடுக்கணும் மனைவி சில நேரம் வந்து சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க எலும்பு போல் குத்த செய்யும் அப்போ மண்ணு போல் மனுஷன் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அசைஞ்சு தான் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு சரீரம் இல்லை ஒரே சரீரமாக அப்பா பார்க்குறாரு பாருங்க இருபத்தி ரெண்டாம் வசனம் தேவனாய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷன் இடத்தில் கொண்டு வந்தார் இவர் தான் ஆயிருந்து நித்திரையில் குலோரபாவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு இவருக்கு எப்படி தெரியும் ஆனால் அவர் சொல்கிறாரு அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் நாங்கள் இவ என் எலும்பில எலும்பு மாம்மிச சொன்னார் ஆனால் அதே மூணாவதுதாரம் பன்னெண்டாவசனத்தில் யாம்பா நீ சாப்பிட்ட இந்த பழத்தை யாம்பா சாப்பிட்டேன்னு கேட்டார் அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் இப்போ இங்கே சொன்னவர் என் எலும்பில் எலும்பு என் மாமிசன்னு சொன்னவர் ஆண்டவர் நான் சாப்பிடல ஆண்டவர நானாக கல்யாணம் பண்ணி கேட்டு வச்சேன் நீ தானே பண்ணி வச்சிரு இவ தான் நீ சாப்பிட வச்சா இவை இல்லாமல் இவ சொல்லாமல் இருந்தால் நான் சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டேன் உள்ள ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருப்பீர் என்றால் நான் இந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்து கருத்துறையே குற்றப்படுத்திட்டான் பாருங்கள் அல்லே லூயா வாழ்க்கையில் இன்பத்திலேயும் துன்பத்திலே கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும் காட்டி கொடுக்கக்கூடாது அடுத்தபடியாக மனுஷன் எனப்படுவாள் என்றார் இருபத்தி நாலு இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையின் தாயை விட்டு தன் மனைவியோடைய சேர்ந்திருப்பான் அப்படின்னா இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு சின்ன வயசுலாம் அம்மா கிட்டமளிருவாங்க குறிப்பிட்ட வயசு மேலே தகப்பன்ட்ட இருப்பாங்க அப்புறம் காரியகாரன்கிட்ட இருப்பாங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவி கல்யாணம் ஆகும்போது அவங்க அவங்க தனியாக இருக்கணும் இசைந்து இருக்கணும் அதனால் சில பேர் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை கவனிக்காமே விட்டாடுறாங்க அப்படி இருக்கிறதும் தவறு ஸோ பிஃபோர் ரீடிங் த பைபிள் யூ ஷூட் ரீட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு ஆசிரியர் அவரோடு படித்து அவருடைய ஒத்தாசையினால் படித்து முடிவெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடைசி வசனம் இருபத்தி அஞ்சாம் வசனம் ஆதாமும் அவன் மனைவி மகி இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் ஏன் தெரியுமா தேவ மகிமையினால மூடப்பட்டிருந்தாங்க இப்போது ஒரு சின்ன குழந்த தேவ மகிமை விளங்குதுங்க அது ட்ரெஸ்ஸு போடலாம் ஒன்றும் அதை பார்க்குறது இல்லைங்க அதுபோல் இவங்க ட்ரெஸ்ஸு போனாலும் தேவ மகிமையால் தேவனுடைய திவ்ய சுவாவத்தினால் மூடப்பட்டிருந்தபடியினாலே அவர்கள் நிர்வாணி என்றும் அறியாதிருந்தார்கள் ஆகவே நீங்கள் நான் இந்த மகிமை யாத்திரா முப்பத்தி மூணு பதினெட்டில் மோச கேப்பர் ஆண்டவரே இப்படி மகிமை நான் பார்க்கணும் ஆண்டவர் கர்த்தர் கருத்தர் சொல்வார் யாத்திரா முப்பத்தி மூணு இருபது என் என் மூஞ்சை நீ பார்க்க முடியாதுப்பா பார்க்கக்கூடாது வேணால் என் முதுகாலெலாம் நீ பாரு என் மூஞ்சியை பார்த்து ஒருத்தன உயிரோடு இருக்கக்கூடாதுன்னார் யாத்திராவில் முப்பத்தி நாலு ஒன்றும்ல இப்படியே காலம்புற ஆயத்த மகி ரெண்டு கண்மலை சந்தில் வந்து பார் ஆறு ஏழில் தம்முடைய மகிமையை தன்னுடைய சுவாவத்தை விளக்கும் பெயர்களை கர்த்தர் கர்த்தர் இறக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அதில் ஏழாம் வசனம் பாதி பார்த்திங்கன்னா ஆயிரம் தலைமுறை இறக்கம் செய்கிறவர் மன்னிக்கிறவர் அதில் பி பகுதி பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறக்கம் காட்டாதவர் இறக்கம் செய்யாதவர்னு இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னென்னா மற்ற ஆறு பதினாலு நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அப்பொழுது நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன் மற்ற ஆறு பதினஞ்சு நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ ஆன் உங்களுடைய பாவங்களையும் மன்னியாதிருப்பேன் இதாங்க தேவனுடைய ஏன்னா இந்த மன்னிக்காத கசப்பு தன்மை இருந்தால் நம்ம வி வில் லூஸ் த கிரேஸ் கிருபையை இழந்து விடுவோம் எவ்வளையர் பன்னிரெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழில் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினாலே பிற்பாடு ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் அது என்ன பண்ண முடியல அது அவனால் திரும்ப பெற்று கொள்ள முடியவில்லை ஆகவே ரெண்டாம் அதிகாரத்தில் இது பெற்று கற்றுக்கொண்டது சத்தியங்கள் இது மறுபடியும் படிங்க இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு அஞ்சு தடவையாவது படிக்கணும் படித்து திருப்பி திருப்பி போட்டு கேட்டு பாருங்கள் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்ட சத்தியத்தை ஒரு அஞ்சு பேர்கிட்ட சொல்லி பாருங்க அப்போ தான் இது அப்படியே ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும்